புதுச்சேரி அடுத்த ஆண்டியார்பாளையம் கிராமத்தில் அரசு நடுநிலைப் பள்ளி 60 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் படிக்கின்றனர். மெயின் ரோட்டிலிருந்து பள்ளிக்கு செல்ல தனியார் ஒருவரின் நிலத்தை பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகின்றனர். கிராம மக்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர் ஆசிரியர்கள் ஆகியோர் தனியார் நிலத்தை முறைப்படி கையகப்படுத்தி சாலை வசதி ஏற்படுத்தி தருமாறு கல்வித்துறைக்கு பலமுறை கோரிக்கை வைத்தும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. நிலத்தின் உரிமையாளர் பலமுறை மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் வழியை அடைத்து மாணவர்களின் நலன் கருதி வழியை திறந்து வைத்துள்ளார். பல ஆண்டுகளாக அரசு மேற்படி நிலத்திற்கு உண்டான தொகையை வழங்காததால் நில உரிமையாளர் பள்ளிக்கு செல்லும் சாலையை வேலி போட்டு அடைத்துவிட்டார். இன்று பள்ளிக்கு வந்த மாணவ மாணவியர்கள் அதிர்ச்சியடைந்து பெற்றோர்களுடன் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தவளக்குப்பம் போலீசார் நிலத்தின் உரிமையாளரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மறியலை கைவிட செய்தனா்.